ஃப்ளிப்ரோ நேர்கள் வெங்கடேஷன், பணிவான வணக்கங்கள். சிங்க வந்து சிங்கிளாக தான் வரும் அப்படின்றது மிக பெரிந்தல் யாருக்கு பொருந்தோ இல்லையோ, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொருந்துன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் தான் பெரிய ஹீரோக்கள் சொல்கிற அனைத்து ஹீரோக்களும் விடுமுறை தினத்தை நோக்கி தான் தன் படத்தை நகர்த்துகிறார்கள். தொடர்ந்து 3 நாள் விடுமுறை வருதா, தொடர்ந்து 4 நாள் விடுமுறை வருதா, அந்த டைம் போட்டால் மினிமம் கேரண்டியாக நம்ம படம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு தனுஷ்லேருந்து திரு சிவகார்த்திகேயன்லேருந்து விஜய்லேருந்து அஜித்லேருந்து எல்லாருமே வந்து தீபாவளியை நோக்கி தான் நகர்வாங்க. தீபாவளி அன்றைக்கி போனால் கண்டிப்பாக மக்கள் தியேட்டருக்கு வந்துடுவாங்க, 1000 ரூபா டிக்கெட்டை விற்கலாம் அப்படின்னு, பொங்கலுக்கு போனாலும் விற்றுலாம். ஆனால் நாம் நிறைய மேடைகளை சொல்லியிருக்கோம், அதாவது பண்டிகை தினத்தை நோக்கி ரஜினி படங்கள் என்றைக்குமே நகராது. தன்னுடைய படம் என்றைக்கு வெளியாகிறதோ அன்றைக்கு தான் வந்து பண்டிகை. அதாவது தீபாவளிக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகாது, என்றைக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகிறதோ அன்றைக்கு தான் தீபாவளி. இன்றைக்கு வந்து தன்னுடைய மகளான திரு ஐஸ்வர்யா அவர்களுடைய டைரக்ஷனில் ரஜினி நடித்துள்ள லால் சலாம் படம் பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய அரசியல் எந்த மாதிரி புகுந்து விளையாடுது அப்படின்றது மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். விஷ்ணு விசால், விக்ராந்த் இன்னும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் குறிப்பாக அதில் மிகச்சிறப்பாக ஒரு புது என்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உலகக்கோப்பை இந்தியாவுக்கு முதல் முதல் வாங்கி கொடுத்த திரு கபில் தேவ் அவர்கள் கௌரவ இடத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் திரு ரஜினி அவர் நடிச்சிருக்காரு. எப்போதுமே இந்த பாய் அப்படின்னு சேர்த்து வந்தாவே ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு ராசி உங்களுக்கே தெரியும். ஏன்னா பாஷா பாய் அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. பாஷான்றது ரஜினி பேரே இல்லை, மாணிக்கம் தான் ரஜினி பேர் அந்த படத்தில். ஆனால் வேறொருத்தர் பேரை தான் சுமந்து கொண்டு அந்த படத்துக்கு விட்டு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அவர் கொடுத்ததுனால தான் அந்த பாஷா படம் பெரிய லெவலில் ஓடிச்சு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோக்கள் வந்து விஷ்ணு விசால், விக்ராந்த் போன்ற ஆட்கள் இருந்தாலும் ரஜினி தான் இந்த படத்தை தாங்குகிறார். இப்போ என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லிட்டேன், ரஜினி படம் பண்டிகையை நோக்கி நகராது. ரஜினி படம் என்றைக்கு வெளியாகிறதோ அன்றைக்கு தான் பண்டிகை. தீபாவளிக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகாது, ரஜினி படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகிறதோ அன்றைக்கு தான் தீபாவளி. பிஸ்மி போன்ற வலைதள பேச்சில் இருக்க சில ஆட்கள்லாம் வந்து ரஜினியோட லால் சலாம் படம் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு கேட்குறப்ப, ஓடிடி பிளாட்ஃபார்ம் விற்கலை அதனால தான் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் தனக்கு தான் அறிவார்ந்த சிந்தனை இருக்குன்ற மாதிரி தவறான அவதூறை பரப்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு விஷ்ணு விசால் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இப்போது தான் நான் வந்து ரஜினி நடித்த விஷயங்கள், ரஜினி நடித்த அந்த டைலாக் பேசுனது, ரஜினி நடித்ததெல்லாம் டப்பிங்கில் பார்த்தேன், இப்போ தான் என் டப்பிங்கை நான் முடித்தேன். ஏன்னா நேற்று முந்தனே தான் அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அப்போ டப்பிங்கே முடிக்காத படம் எப்படி ஓடிடி பிளாட்ஃபார்ம் போகும், டப்பிங்கே முடிக்காத படம் எப்படி பொங்கல் ரிலீஸ் ஆகும், அப்போ படத்தினை பற்றிய எந்த ஒரு அடிப்படையே தெரியாம ரஜினி படமே ஓடிடியில் விற்கல, ரஜினி படமே அங்க வந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு தவறான அவதூறை பரப்பிட்டு இருக்கார் பிஸ்மி போன்ற ஆட்களுக்கு தான் இன்று விஷ்ணு விசால் வந்து ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு. இப்போதான் டப்பிங் பார்த்துட்டு வந்தார், ரஜினியோட நடிப்பு மிகச்சிறப்பா இருக்கு, தலைவனோட நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஏன் இப்படி வந்து ரஜினிக்கு எதிராக இவர்களுக்கு வந்து எதிராக கொம்பு சூத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு எதிராக அவங்க கம்பு சுத்தலை, அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக கம்பு சுத்துற வேலையை தான் பிஷ்மின் போன்ற வலைதள பேச்சில் கூட ஆட்கள் தான் பண்ணுறாங்கன்றது தான் நேரடியாக அதில் தெரியுது. ஏன்னா விஷ்ணு விசால் வந்து இப்போ தான் டப்பிங் பேசியிருக்காருன்னா அந்த படம் எப்படி ஓடிடி பிளாட்ஃபார்ம் போகும், இப்போ தான் டப்பிங் பேசுனாங்கன்னா எப்படி அது வந்து திரையரங்களுக்கோ இல்லை சேட்டலைட்டுக்கோ எப்படி போக முடியும், ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணாமல் எப்படிங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் விற்றுருப்பாங்க, விற்றுட்டு ஒரு குறிப்பிட்ட அட்வான்ஸ் கொடுப்பாங்க, படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க, வேறு விஷயம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை, பிஸ்மி அவர் என்ன சொல்கிறேன்னா, ஓடிடியில் வியாபாரமே ஆகலை, அதனால தான் பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் படத்தை பார்த்து ரஜினி படம் பயந்துருச்சு, தனுஷ் மருமகன் படத்தை பார்த்து பயந்துட்டாங்க, சிவகார்த்திகேயன் படத்தை பயலனை பார்த்து பயந்துட்டாங்கன்னு என்னென்னமோ அவதூறு பேச்சுகள் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு படம் முழுமையடைஞ்சால் தான் அது தியேட்டருக்கு வரும். இப்போ தான் டப்பிங் ஒருக்கே முடிஞ்சிருக்கு, இனிமேல் தான் அது வியாபார சந்தையை நோக்கி நகரும், வியாபாரமாகும். தேவையில்லாமல் ரஜினியை வந்து மட்டப்படுத்தணுன்ற ரீசனுக்காக பிஸ்மி போன்ற ஆட்கள் பேசுறதெல்லாம் மக்கள் கையில் எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, ரஜினி எந்த காலத்திலும் பண்டிகையும் விடுமுறை நாட்களையும் நம்பியதே கிடையாது. அவர் மேல் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகிறதோ அன்றைக்கு தான் தீபாவளி, வருகிற பிப்ரவரி 9 ரஜினி ரசிகர்களுக்கு அன்றைக்கு தான் தீபாவளி, அன்றைக்கு தான் லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகிறது மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிறது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி அவதூறு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரஜினியை பற்றிய ஒரு தவறான புரிதலோடு இந்த வலைபேச்சில் இருக்கக்கூடிய பேசுகிறவங்களால் மக்கள் புறந்தள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஆந்தட்டிக்கான ஒரு ரிப்போர்ட் கிடச்சதுனால தான் இதை நம்ம ஓப்பனாக சொல்கிறோம். இன்றைக்கி விஷ்ணு விசால் ஆந்தட்டிக்காக இப்போ தான் டப்பிங் முடித்தேன்னு சொன்னால் தான் அது ஓப்பனாக முன்வைக்கிறோம். ஸோ ரஜினி அவருடைய வளர்ச்சிக்காக வளர்ச்சியை வந்து தடை பண்ணணும்னு சில பேர் செயல்படுறத ரஜினியோட படம் வெற்றி அடைஞ்சு தான் ப்ரூவ் பண்ணும். ஏற்கனவே ரஜினிக்கு வந்து அண்ணாத்தையோட காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற வேலையில் ஜெயிலருன்ற மிகப்பெரிய ஹிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட் ஹிட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் ஹிட்னா என்னது,
வாயில் வடை சுட்டு இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூல்லாம் சொல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இவ்வளோ வசூல் சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. ரஜினிக்கு அதுக்குண்டான சம்பளமும் காரும் கொடுத்துருக்காங்க, அனிருத்துக்கு கொடுத்தாங்க, நெல்சனுக்கு கொடுத்தாங்க, எல்லாமே இவ்வளோ லாபம் இந்த படம் சம்பாதிச்சு கொடுத்துன்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்டாக கலாநிதி மாறும் ஓப்பன் டாக்காக வச்சார். லியோ இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு, இவ்வளோ பணம் சம்பாதிச்சோன்னு சொல்கிறாங்க தவிர, நேரு உள்ளாட்டங்களை பாராட்டுகளாக நடத்துகிறாங்க தவிர, எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு நம்ம கேட்டால் இன்றைக்கி வரையும் அது ரிசல்ட் கிடையாது, வாயில் வடை சொல்கிறது கிடையாது. ரஜினியோட ரிசல்ட் ஒரிஜினல் ரிசல்ட் அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் மறுபடியும் ரஜினி ரிசல்ட் ஒரிஜினலாக வரக்கூடாதனால இந்த வலைதள பேச்சிலையோ மற்றவர்களாக இருக்கக்கூடிய விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுன்ற ரீசனில் ரஜினியை வந்து மையப்படுத்தி கீழ்த்தரமாக பேசிட்டு இருந்தாங்களுக்கு லால் சலாம் படம் தன் வெற்றி மூலம் நிரூபிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சிங்கம் வந்து ரஜினி வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார். சிங்கம் என்றைக்குமே சிங்கில் தான் வரும். தன் மேல் மேலேயும் தன்னுடைய நடிப்பு மேலேயும் தன்னோடய ரசிகர் மேலேயும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எந்த ஒரு பண்டிகையும் தவிர்த்து பிப்ரவரி 9ஆம் தேதி லால் சலாம் ரிலீஸ் ஆக தயாரி கொண்டிருக்கிறது. ரஜினி ரசிகர்கள் அது அந்த வெற்றியை கொண்டாட தயாராகிவிட்டார்கள். மீண்டும் நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.